சங்கத்தில் அற்புத செயல்கள் நடப்பதாக குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த செயலை பார், நாங்கள் வகுத்து கொண்ட பாதை, நான் போகின்ற பாதை தெளிவான பாதை என்பது எடுத்துக்காட்டு 1884 திருமணம், 84 திருமணம். நாங்கள் போகிற பாதை இந்த நம்ம சங்கம் நானும் மற்ற அன்புகள் செல்கின்ற பாதை தெளிவான பாதை என்பது எடுத்துக்காட்டு 24,000 பேர் சாப்பாடு, 42 மூட்டை சாப்பாடு. அற்புத செயல் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுவே உனக்கு சாட்சிகள். அப்போ நீ சொல்கிற உண்மை உண்மை நீ செய்ய முடியுமா? உன்னால் செய்ய முடியாது, நாங்கள் செய்கிறோம் இல்லையா? அப்போ இதான் உண்மை. நாங்கள் போகிற பாதை தெளிவான என்பதற்கு இதுவே சாட்சிகள். இப்படி ஒரு கருத்துக்களை புரிந்துக்கணும். அவர் போகிற பாதை உண்மையா, அவர் சொல்ற உண்மை இருக்குமானு இதுவே சாட்சிகள். இதையும் நம்மளை என்ன நாங்கள் நினைச்சி பிடிச்சி கரையறிக்க. ஆகவே ஒருவனுக்கு திட்பம் உறுதி திண்மை திண்ணியதுன்னா திண்ணியாக உறுதி இருக்கணும். அது உறுதியும் தெளிந்த அறிவோடு சரி இதான் உண்மை என்று உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் திருவடி, இதுதான் நமக்கு கெதி. அவர் ஆசி பெற்றுக் கொள்ள வேண்டுங்கிறது உறுதி இருக்கணும். வினை திற்பம் என்பது வினை திற்ப வினை என்பது தொழில், திற்பம்னா திண்ணியது என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிறன். ஆக கடவுளை அடைய வேணுங்கிற உணர்வு இருக்க வேண்டும் மனிதனுக்கு. அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனானாலும் சரி, கடவுளை அடைய விரும்புகிறவன் ஆசான் ஆசி இருக்க வேண்டும். ஆகவே வினைத்திற்பு என்பது ஒருவன் ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பெறணும். அது அதுக்கு ஒரு பாட்டு சொன்னையே, துன்பம் உறவரினும் செய்க, துன்பம் மிக்க வந்தால் மிகுதியாக அடுக்கடுக்காக வந்த போதும் செய்க, துணிவாட்டி இன்பம் பயக்கணும்னா இன்பம் முடிவில் இன்பம் தரக்கூடிய செயலை செய்யணும். சரி, அவ துன்பம் மிகுதியாக இருக்குயா, வெள்ள தனைய இடும்பை அறிவுடையான உள்ளத்தின் உழக்கணும், அது இடுக்க நாளியாமல் இருக்கும், அதை பயன்படுத்திக்கணும். துன்பம் ரொம்ப அடுக்கடுக்காக துன்பம் வந்தது, என்னால் முடியலையா, மனைவிக்கு புத்துணவு சொல்லிட்டான், பிள்ளைக்கு அடிபட்டு கால் ரெண்டு கால் ஒரு கால் எடுத்துட்டோம், எனக்கு நிம்மதி இல்லை, கடன் சுமை இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன், மனைவிக்கும் போய் கை 100,000 செலவாகும், எனக்கு 100,000, நான் யார்கிட்ட கடன் வாங்குறேன், நீ பார்த்து செய் என்று சொன்னால் அது திரும்ப உடையுது. வெள்ளத்தனையை காட்டாட்டு வெள்ளம் போல் அளவு கடந்த வெள்ளம் துன்பம் வந்தாலும் சரி, வெள்ளத்தனையை மிகப்பெரிய துன்பம் வினை, வெள்ளத்தனி இடும்பின துன்பம், காட்டாட்டு வெள்ளம் போல் அடுக்கடுக்காக துன்பம் வந்தாலும் வெள்ளத்தனி இடும்பை அறிவுடான் உள்ளத்தில் உள்ள கெட்டுனா யார் யா உள்ள அறிவுடைய சிந்தித்தா கெட்டு போனா, என்னை நீ என்ன சிந்திக்க முடியுமா, என் அறிவு கெட்டலை ஐயா, என் அறிவு கெட்டலை, பிள்ளை கால் வா பிள்ளை கால் காலில் வந்து கால் எடுத்துட்டான், வலது காலை எடுத்துட்டான், மனைவிக்கு புத்துணவு சொல்லிட்டான், வறுமை சூழ்ந்திருக்கு, இப்போ உன் திருவுடைய தேவை எனக்கு கதி இல்லை என்று நினைத்தால் துன்ப தீர்னார் வள்ளுவன். வெள்ளத்தடைய இடும்பை அளவு கடந்த பெரும் வெள்ளம் போட்டு அளவில்லாத திரும்ப வந்தார் இடும்பை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.